அங்கன்வாடி மையங்களை திறப்பது குறித்து வரும் 31ஆம் தேதிக்குள் முடிவெடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்திருந்த மனுவில் அங்கன்வாடி மையங்களை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இவை திடீரென மூடப்பட்டதால் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ள சத்துணவு தரநிலைகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் போன்றோருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தது. மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களை ஆலோசித்த பிறகு மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் அங்கன்வாடி மையங்களை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.